சூரியனின் அத்தனை யூடியூப் நண்பர்களுக்கும் இனிமையான வணக்கம். இன்னும் ஒரு காணொளியில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். கடந்த காணொளியில் கடந்த வாரத்தில் உங்களுக்காக நாங்கள் கவிஞர் வாலி அவரை பற்றிய ஆரம்ப காலம் அதுவும் அவருடைய பிறப்பு பற்றிய விஷயங்களை பார்த்துருந்தோம். இந்த காணொளியில் அவருடைய தொடர்ச்சி அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவிஞர் வாலி அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வியை பற்றி தான் இப்போது நாங்கள் சொல்ல போகிறோம். சிறு வயதிலேயே ஒரு சிறந்த ஓவியனாகவும் கவிஞனாகவும் தன்னை வெளிப்படுத்திய வாலி அவர்கள் வெற்றிகரமாக தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பின்னர் சென்னை ஓவிய கல்லூரியில் சேர்ந்து ஓராண்டு ஓவியக்கலை பயின்றிருக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நேதாஜி எனும் கையெழுத்து பத்திரிகையை தொடங்கியிருக்கின்றார். அதன் முதல் பிரதியை வெளியிட்டவர் புகழ்பெற்ற எழுத்தாளர் கல்கி என்று சொல்லப்படுகிறது. பின்னர் திருச்சி வானொலிக்கு கதைகள் நாடகங்கள் எழுதி கொண்டிருக்கும் வாய்ப்பும் கவிஞர் வாலி அவர்களுக்கு கிடைத்தது. இதற்கு பிறகு திரைத்துறையில் ஒரு பாடல் ஆசிரியராக அவருடைய பயணம் எவ்வாறு வந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் பத்திரிகை பணி, கவிதைகள் எழுதுவது, ஓவியங்கள் வரைவது, வானொலிக்கு கதைகள் மற்றும் நாடகங்கள் எழுதுவது என இவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த ஆரம்ப வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக தமிழ் சினிமா உலகில் புகழ்பெற்று விளங்கிய TM சவுந்தரராஜன் அவர்களால் சினிமாவிற்கு பாட்டு எழுதுவதற்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டவர்தான் கவிஞர் வாலி அவர்கள். 1958 அழகர் மலை கள்ளன் என்ற திரைப்படத்தில் தன்னுடைய முதல் பாடலை இவர் எழுதியிருக்கிறார். திரைப்படத்தில் வாலியின் முதல் பாடலை பி. சுசீலா அவர்கள் பாடியிருப்பாங்க. பின்னர் தொடர்ந்து சந்திரகாந்த், இதயத்தில் நீ, நல்லவன் வாழ்வான், எதையும் தாங்கும் இதயம் போன்ற திரைப்படங்களில் பாடல்களை எழுதியிருந்தாலும் 1963 கற்பகம் என்ற திரைப்படத்தில் அவர் எழுதிய பாடல்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த திரைப்படத்தில் ஒலித்த மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, ஆயிரம் இரவுகள் வருவதுண்டும், அத்தை மடி மெத்தையடி போன்ற பாடல்கள் தமிழ் சினிமா ரசிகர்களிடையில் கைத்தட்டல்களை பெற்றுத்தந்த பாடல்களாக அமைந்திருந்தன. இப்படியே சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அடுத்தடுத்த காணொளிகளில் இவருடைய தொடர்ச்சியான சரித்திரத்தை பற்றி தான் பேச போகிறோம். இவ்வளவு நேரம் இந்த காணொளியை பார்த்து ரசித்த அத்தனை அன்பானவர்களுக்கும் நன்றி. தொடர்ச்சியாக சூரியனை கேளுங்க, காணொளிகளை பாருங்க. கவிஞர் வாலியினுடைய இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றிய தொகுப்பை அடுத்த காணொளிகளில் தருவதற்கு காத்திருக்கிறோம். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோப்ரியா.